என்னுடைய ஒரு பயங்கரமான ஃப்ரெண்டு ஆன் ஸ்க்ரீனில் சார் அங்கே இப்போ தான் நம்ம ஸ்டேஜ்க்கு வந்தாங்க, ஜெயராம் சாருக்கு கால் பண்ணுறாரு, என்ன ரிங் டோன் வைக்கலாம்? ஜெயராம் சார் இருக்கா? ஐயோ இம்சப்பா, உலக மகா இம்சையா, தாங்க முடியாது. கலண்டரில் இல்லை, இப்போ தெரில, நான் வந்துடுறேன்னாரு ஆளகாலம். இல்லை என்ன பிரச்சனைனா, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போவோம், மணி சார் ஒரு டைலாக் கேட்க மாட்டார், இவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு தமிழ் வாத்தியார் மாதிரி டைலாக் இன்னும் ஒரு வாட்டி ஒரு 20 தடவை சொன்னாதான் மனுஷன் விடுவான். ஐயோ ஐயோ, என்ன என்ன பாட்டு, நான் என்னங்க பாட்டு போட முடியும், ஏதாவது ஒரு பாட்டு இவ்வளோ உங்களை பண்ணுறாரு. ஐயோ சார், நீங்க கிளம்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. ஐஸ்வர்யா ராய் எங்களையும் கூப்பிட்டுருக்காங்க. அப்படி எல்லாம் நடந்து நடந்து அந்த குந்தவை பக்கத்திலே போய் உட்கார்ந்தாச்சு இல்ல, அவர் அண்ணன் ஆதித்ய கரிகாலன் பக்கத்திலே இருக்கார், அறுத்து விடுவார்கள் அறுத்து. ஹலோ, அவர் தான் பாஸ் அமுச்சு விட்டது, அது தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அவரா? ஆமா, அவரு தான் அமுச்சு விட்டு இன்னைக்கு நாங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியா? யாயா, அப்படின்னா பேச முடியுமா அவங்க கூட? ஐயோ, நான் ஃபோன் பண்ணா உடனே எடுப்பாங்க. ஃபோனா? யா, அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு மேன், காட்டு பார்க்கலாம். சில்லி ஃபெலோ. நான் சப்போஸ் சிக்னல் கிடைக்கலாம் சொல்லுங்க, நான் ட்ரை பண்றேன். சப்போஸ் லைன் போலனா சொல்லுங்க. அதென்ன ஒரு குன்னு குந்தவை? ஓ குன்னு குந்தவை, நான் குன்னுன்னு கூப்பிடுவேன். ஓகே ஓகே ஓகே, நீங்க கூப்பிடலாம். லைன் போடா. அடப்பாவி, கரெக்டா? ஹாய் பீச்சி. ஆஹா, குன் எப்படி இருக்கீங்க? குன் நல்லா இருக்கேன் பீச்சி, நீங்க? ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், பக்கத்துல ஒரு இம்சை இருக்கு. சரி, நீங்க எப்பவுமே நீங்க சொல்லி தானே எல்லாமே பண்ணிருக்கேன், நான் சொல்லி நீங்க ஒண்ணு பண்ணுவீங்களா? ஷுவா, சொல்லுங்க. என்ன பண்ண சொல்லலாம் சொல்லுங்க. கொஞ்சம் மேல வரீங்களா?